இன்றைய சமுதாயத்தில் பணம் இல்லாமை, சரியான வேலை இல்லாமையால், படிக்க வழி இல்லாமல், பதவி உயர்வு இல்லாமல், ஏற்றபடி சம்பளம் பெறாத கொடூர நிலைமையில் உற்றார், உறவினர் மற்றும் நண்பர்களின் துரோக செயல்களால் சொத்து சுதந்திரங்களை இழந்து நிலைமையில் வியாபாரத்தில் தோல்வி ஏற்படும் நிலையில், இவ்வாறு பற்பல காரணங்களால் பணமில்லாத நிலைமை, வறுமையினால் இருளில் வாழ்கிறார்கள். கடன் வாங்கினால் வாழ முடியும் என்ற நிலைமை, ஆனால் வாங்கிய கடனை கட்ட முடியாத நிலை, வட்டியும் கூட கொடுக்க இயலாமல் தங்கள் வீடு வாசல் பொருட்கள் யாவற்றையுமே இதன் நிமித்தம் இழந்து அவமானத்தில் தவிக்கும் இருள் நிறைந்த வாழ்வு. இந்த இருளில் இருந்து வெளியில் ஒளிக்குள் வருவது சாத்தியமா என்பது இத்தகைய மக்கள் அநேகரின் கேள்வி. வேதாகம நாட்களில் ஆகாப் என்ற அரசன் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக ஆண்டு கொண்டிருக்கையில், சமாரியாவில் பனியும் மழையும் பெய்யாதபடியால் வறட்சி பஞ்சம் காணப்பட்டது. தேவ மனிதனாகிய எலியா அந்நாட்களில் சாரிபாத் என்ற ஊரிலிருந்த ஒரு விதவையின் இடத்திற்கு தேவனால் அனுப்பப்பட்டான். விறகு பொறுக்கிக் கொண்டிருந்த அந்த விதவையிடம், நான் குடிக்க கொஞ்சம் தண்ணீரும் கொஞ்சம் அப்பமும் கொண்டு வா என்றான். அவளோ வறுமையின் உச்சியில் வாழ்ந்து கொண்டிருந்தபடியால், என் பானையில் ஒரு பிடி மாவும் கலசத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை, நானும் என் குமாரனும் அதை சாப்பிட்டு செத்துப்போக வேண்டிய நிலையில் இருக்கிறோம் என்றார். ஆனால் தேவ மனிதனாகிய எலியாவோ தேவ வல்லமையினால் நிறைந்தவனாய், பயப்படாதே, முதல் அடையை என்னிடம் கொண்டு வா, தேசத்தில் மழையை கர்த்தர் கட்டளையிடும் நாள் மட்டும் உன் பானையில் மா செலவழியாமலும் கலசத்தில் எண்ணெய் குறையாமலும் இருக்கும் என்று தேவன் சொல்லுகிறார் என்றான். அந்த தேவ மனிதனின் வார்த்தையை தேவ வாக்காக எடுத்துக்கொண்டு விசுவாசத்துடன் முதல் அடையை தேவ மனிதனுக்கு கொடுத்தாள் அந்த பெண்மணி. தேவ ஆசீர்வாதம் அவளது அச்செய்கை நிமித்தம் வல்லமையாய் இறங்கியதால், அவளும் அவள் மகனும் தேவனுடைய மனிதனுமாக அநேக நாள் சாப்பிட்டார்கள். கர்த்தர் எலியாவாகிய தன் ஊழியன் சொன்னபடியே பானையில் மா செலவழிந்து போகாமலும் கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகாமலும் அவள் வறுமையை போக்கினார். அன்பானவர்களே, நீங்களும் இதே போன்று பணமில்லாத ஒரு சூழ்நிலை, வேலையில்லாத ஒரு சூழ்நிலை, வாழ்க்கையில் முன்னேற முடியாத ஒரு சூழ்நிலை, இப்படிப்பட்ட அநேக கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் கண்ணீரில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? அதே ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறபடியால் அவர் பாதத்தையே பற்றி கொள்ளுங்கள். இந்த உலகில் மனிதனாக வாழ்ந்த பொழுது அவர் ஒருமுறை 5 அப்பம் 2 மீனை கொண்டு ஏறக்குறைய 5000 புருஷர்களையும் மற்றும் பெண்களையும் பிள்ளைகளையும் திருப்தியாக போஷித்து மீதத்தை 12 கூடைகள் நிறைய எடுக்கவும் ஆசீர்வதித்து பெருக பண்ணினார். இன்றும் அவருடைய வல்லமையில் அவர் மாறாதவராகவே இருக்கிறார். உங்கள் வாழ்விலும் பணமில்லாத குறை, வேலை இல்லாத குறை, முன்னேற வழியில்லாத ஒரு குறை, இப்படியான ஒரு குறையிலெல்லாம் இன்னும் என்னென்ன காரணங்கள் நிமித்தம் வந்தாலும், அவைகள் எல்லாவற்றிலும் தமது தெய்வீக வல்லமையினால் மாற்றி சம்பூர்ண நன்மைகளால் நிரப்புவார். நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் தமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வையுங்கள் என்று 1 தீமோத்தேயு 6:17 நாம் வாசிக்கிறோம். அவரையே உங்கள் வாழ்வின் மேய்ப்பராக ஏற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும்படி அவரது மாறாத வார்த்தையின்படியே அருள் புரிவார். உமக்கு பயந்தவர்களுக்கும் மனு புத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது என்று 31:11 நாம் வாசிக்கிறோம். இந்த வேத வசனத்தின்படி ஆண்டவருக்கு பயந்து நம் அனுதின வாழ்வில் தீமையையும் பெருமை அகந்தை புரட்டுவாய் தீய வழிகள் யாவற்றையும் வெறுத்து தள்ளுவோம். கர்த்தருக்கு பயப்படும் பயத்தோடு அவர் விரும்பும் வழிகளில் நடப்போம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார் என்று நாம் அறிந்து கொள்வோம். இந்த வசனத்தின்படி ஒளிமயமான ஐஸ்வர்யம் நிறைந்த வாழ்வை, அற்புதமான
வழிகளில் பெறவும் அது நிமித்தம் நம் வேதனைகள் யாவும் நீங்கி தெய்வீக இன்பம் தரும் வாழ்வை அனுபவிக்கவும் தேவன் அருள் புரிவாராக. ஆமேன். உங்களது கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ள info@fiba-online.org அல்லது 0948058542 என்ற எண்ணிற்கோ தொடர்பு கொள்ளவும். நன்றி. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.